வணக்கம் மகளே, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஃபயரில் இருக்கக்கூடிய சூப்பரான டிப்ஸு, ட்ரிக்ஸு, பக்ஸு எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் யாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் கைஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் பக்ஸ் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் ஒரு கலவையாக கொடுத்துருக்கேன். அது என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக் எங்கே இருக்குது அப்படின்னா, ரிஃபைனரியில் தான் இருக்குது. எல்லோரும் ரிஃபைனரியில் மேலே இறங்குவாங்க, நீங்கள் அப்படியே கீழே இறங்கிடுங்க. இந்த இடம் தெரியும்னு நினைக்கிறேன். ரிஃபைனரியில் கீழே இறங்கினே கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கன்று கிடச்சிரும். அப்படியே கண்ணெல்லாம் ரெண்டு மூணு கண்ணை வந்து கலெக்ட் பண்ணிங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லான்ச் பேட் மேலே ஏற போகிறீங்க. லான்ச் பேட்டில் ஏறி ஒரு சூப்பரான ஹிடன் பிளேஸுக்கு போக போகிறோம். நான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி லான்ச் பேடை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு லான்ச் பட்டனை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. மேலே மாதிரி சண்டை போட்டோம், நம்ம இந்த இடத்துல உட்காந்துக்கலாம். இந்த இடத்துல உட்காந்து சும்மா போட்டு போட்டுன்னு போட்டுகிட்டே இருக்கலாம். எவனா வந்தாலும் ஈஸியாக வந்து இந்த இடத்துல போட முடியும். கீழே இருக்க இந்த வீட்டில் பக்கத்தில் கண்டிப்பாக எனிமி வருவானுங்க. எனிமி வந்தாலும் அவனை ஈஸியாக வந்து மேலே இருந்து நம்ம அட்டாக் பண்ணி போட்டுடலாம். மேலே இருந்து அடித்தாலே வந்து உங்களுக்கு ஹெட் ஷாட் தான் வரும். கண்டிப்பாக எனிமி தப்பிக்க மாட்டான். செமையான ஒரு ட்ரிக்கு, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபீல்டுக்கு மேலே தான் இருக்குது. ஃபீல்டு கீழே இருக்குது, எனக்கு ரைட் சைடில் இருந்துச்சு. இந்த ஃபீல்டு பக்கத்தில் இந்த இடம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் ஒரு செமையான ட்ரிக் இருக்குது, ஹிடன் ட்ரிக்கு. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த மேலே ஏறி நம்ம மறைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த இடத்துல வந்து மறைஞ்சிக்கலாம். உங்களை யாரும் அந்த அளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் எகிற மாதிரி ஜம்ப் பண்ணுங்கள். கொஞ்சம் கரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மேலே போயிடுவீங்க. மேலே போயிட்டு அழகாக வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து படுத்துக்கலாம். படுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமே அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து உங்களை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கரெக்டாக நான் போகிற மாதிரி போங்க. போயிட்டு இந்த இடத்துல வந்து படுத்துங்க. படுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனிமே அந்த அளவுக்கு ஈஸியாலாம் உங்களை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா, இது வந்து சென்டர் ஏரியா அப்படின்றதால கண்டிப்பாக ஒரு ரெண்டு இல்லைனா மூணு ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாக்கு பிடிச்சி இங்கே இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் எனிமியை போயிட்டு அட்டாக் பண்ணிடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்ணு கிடச்சிரும். ஓகேங்களா, நீங்கள் வந்து கொஞ்சம் சர்வை பண்ணி விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது ட்ரிக் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஷிப்யார்டில் தான் இருக்குது. ஷிப்யார்டில் இது மேலே வந்து நம்ம ஏற போகிறோம். என்னடா இது அதர பழசான ட்ரிக்குன்னு சொல்லலாம், ஆனால் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கில் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு க்ளோவால் வந்து நான் போடுற மாதிரி வந்து நீங்கள் போடுங்க. ஓகேங்களா, இங்கே மேலே வச்சுட்டு பாதி மேலே தெரிகிற மாதிரி ஒரு க்ளோவ் வாலை போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜாலியாக அப்படியே கீழே இறங்கி ஓடிக்கிட்டே இருங்க. கீழே இறங்கி ஓடுங்க, கீழே இறங்கி ஓடுங்க, ஓடிக்கிட்டே இருங்க. நான் எந்த இடத்துல ஏறேன்னு பாருங்கள். ஸோ இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லான்ச் பேட் இருக்கும் தெரியுங்களா, அந்த லான்ச் பேடுக்கு வந்து போயிடுங்க. இருங்க, நான் ஒரு நிமிஷம் மேலே போயிடுறேன். மேலே போயிட்டு இந்த லான்ச் பேடுக்கிட்ட போயிட்டு தான் நம்ம அந்த இடத்துல வந்து ஜம்ப் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல லான்ச் பேடுக்கு வந்தாச்சு. இப்போ அந்த லான்ச் பேட் மேலே வந்து ஏறுங்க. லான்ச் பேட் மேலே ஏறினதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம க்ளோவ் வால் வச்சோம் இல்லையா, அந்த க்ளோவ் வாலுக்கு வந்து அந்த கடைசி என் பாயிண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு லான்ச் பட்டன் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா போதும். நீங்கள் க்ளோவ் வேல் மேலே தடுத்து இந்த இடத்துல இருந்து இறங்கிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஈஸியாக வந்து நம்ம எனிமியை வந்து நாக் பண்ண முடியும். இந்த இடத்துல இருந்து க்ளோவ் வாலை வந்து உடச்சி எரிஞ்சு போடலாம். க்ளோவ் வாலை உடச்சிட்டோம்னா எனிமிக்கு நம்ம அதிகமாக தெரிய மாட்டோம். இந்த இடத்துல இருந்து நம்ம ஈஸியாக எனிமியை வந்து போட்டு தள்ள முடியும். உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஹெட் ஷாட் பண்ணுற கண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா போதும், இந்த இடத்துல இருந்து செமையாக வந்து அடிச்சு நொறுக்கி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேத்து காட்ட முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4G தான் இருக்குது. கண்டிப்பாக 4G வந்து நிறைய பேர் இறங்குவானுங்க. ஓகேங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 4G இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் இறங்குவாங்க. இந்த இடத்துல டம்மு டம்மு டம்னு அப்பப்போ சுட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஹிடன் பிளேஸ் இருக்குது. ஸோ ஜாலியாக வந்து இந்த இடத்துல வந்து ஏறுங்க, நான் சொல்கிற மாதிரி ஏறுங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு க்ளோ வால் மட்டும் தான் தேவை. அந்த க்ளோ வால் மட்டும் என்ன பொறுக்கிங்க, க்ளோ வால் வந்து பொறுக்கினதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் நான் க்ளோ வால் போடுறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு க்ளோ வால் வந்து போடுங்க. ஒரே ஒரு க்ளோ வால் போதும். ஒரே ஒரு க்ளோ வால் போட்டதுக்கப்புறம் இந்த க்ளோ வால் மேலே வந்து பொறுமையாக வந்து ஏறுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஏறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ட்ரை பண்ணிட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா இது மேலே ஏறி குச்சிடுங்க. குச்சிட்டிங்க அப்படின்னா போதும், இந்த இடத்துல வந்து நம்ம மறைஞ்சிக்கலாம். படுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மறைஞ்சிக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த இடத்துல எனிமையாக லூட்டு தேடிட்டு வருவானுங்க. இது வேறு ஒரு ஓப்பன் பிளேஸாக இருக்கா, சும்மா அடித்து நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி விட்டுடலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்குவாடாக வந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துல ஓரமாக இறங்கிட்டு நீங்கள் மான் வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோவெல்லாம் கட்டிச்சுன்னா நீங்கள் மான் வந்து இது மேலே ஏறி உட்காந்துங்க. உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம கவராக கொடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான பக். அது என்ன அப்படின்னா, அங்கே பாருங்கள், என்கிட்ட பெட்டு வந்து என்ன இருக்குது, இந்த பெண்குயின் தான் கடைசியாக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எதுவும் புதுசாக இருந்த பெட்டும் இல்லையா. இப்போ புதுசாக வந்து இந்த ராக்கி பெட்டை வர வைக்கிறேன் பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, உங்களுடைய சிஸ்டம் டைம் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டம் டைமை மட்டும் நான் சொல்கிற மாதிரி வைங்க. இப்போ வந்து அக்டோபர் 31 நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைமை, இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நவம்பருக்கு வந்து மாற்றி விட்டுருங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 7 வந்து மாற்றுறேன். டைம் கிடையாது, டேட்டை மட்டும் நவம்பர் 7 வந்து நான் மாற்றி விட்டுறேன். மாற்றி விட்டு நான் இப்போ மறுபடியும் வந்து பின்னாடி போயிட்டு ஃப்ரீ ஃபயரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆச்சரியம்
ஆச்சரியமான விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெட்டில் வந்து புதுசாக ஒரு பெட்டு வந்திருக்கும். அட உண்மையாக தான் சொல்கிற, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். பெட்டு ஓப்பன் பண்ணுறேன். பெட்டு ஓப்பன் பண்ண அப்படின்னா மேலே வந்து நம்ம ராக்கி பாய் வந்துட்டார் பாருங்க. ராக்கி பாய் சும்மா செமையாக இருக்காருல்ல, குண்டெல்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி பெட்டை வந்து நீங்கள் ஈஸியாக முன்னாடியே பார்த்துக்க முடியும். இதெல்லாம் வாங்கலாம் முடியாது, அவ்வளோதான். இது ஒரு சின்ன பக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்களும் வந்து கெத்து காட்ட முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 5 ட்ரிக்கில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிக் எது அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ரிக் தெரிஞ்சாலும் மறக்காமல் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய், சி யூ, டாடா.